சார், அதே மாதிரி இப்போது சமீபத்தில் நடந்த மாமன்னனுடைய ஆடியோ லான்ச்சில் மாரி செல்வராஜ் அவர்கள் பேசிய வார்த்தைகள் வந்து இப்போது பெரிய சர்ச்சையாக இருக்குது. என்னென்னா அவர் தேவர் மகனை பற்றி அதில் பேசியிருந்தார். இல்லை, உண்மையிலே வந்து தேவர் மகனை 1992 தீபாவளி அன்றைக்கு ரிலீஸ் ஆன படம் அது. அந்த படத்தை நான் வந்து கிட்டத்தட்ட 20 முறை பார்த்துருக்குறேன். இவர் மாரி செல்வராஜ் எத்தனை முறை பார்த்துருக்காருன்னு தெரியல. 5 நேஷனல் அவார்டு வாங்கின படம் அது. அதையே வந்து எனக்கு தெரிஞ்ச மாமன்னன் படத்துக்கு வந்து ஒரு அந்த விளம்பரத்துக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறாரா மாரி செல்வராஜ்? மாமன்னன் ஆடியோ லான்ச்சுக்கு உங்களை வச்சு தான் வந்து கமல் வந்திருந்தார். அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறது நியாயமான விஷயமா அப்படின்னா, அவர் வந்து வேற அந்த கடிதம் மட்டுக்கெல்லாம் போயிட்டார். உதயநிதி வந்து மாரி செல்வராஜ் அப்புறம் ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் வந்து ஒரு சாதியினரை வந்து வில்லனாகவும் இன்னொரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த வந்து இவங்க வந்து டிப்ரெஸ்ட் பீப்புளாகவும், ஸோ ரெண்டு தரப்பினருக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஏன் சார் இப்போ வந்து? இல்லை, உண்மையான ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் சொன்னது. வந்து இது வந்து இது தொடரக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துருக்க ஒரு படம் வந்து மாமன்னன். ஸோ மாமன்னன் படம் இந்த ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதயநிதி மேலே ஒரு புகார் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஏஞ்சல்னு ஒரு படம் கமிட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 நாள் தான் காழ்ச்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் நடிச்சு கொடுக்காம அவர் அமைச்சரானதுனால அடுத்து வந்து தொடர்ந்து நடிக்காமல் இப்போ மாமன்னன் பண்ணிட்டார். ஸோ வந்து படத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ எப்படி சார் மாமன்னன் ரிலீஸில் ஏதாச்சும் இது சிக்கல் ஏற்படுத்துமா? இல்லை, இது மாமன்னன் சிக்கல் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய மாமன்னன் உதயநிதி அது தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் வந்து அது ஒன்றும் சிக்கல்லாம் இருக்காது. அதே வேலையில் பார்க்கும்போது ஏஞ்சல்னு ஒரு படத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அந்த ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஒரு 7 நாள்லேருந்து 8 நாள் கால் ஷீட் கொடுத்து அந்த படத்தை முடிச்சுடுவாங்கன்றாங்க. ஒன்று கொடுத்துருங்க கால் ஷீட்டை, இல்லைனா அது கொடுக்க முடியாததுக்கான காரணத்தை சொல்லுங்கள். ஏன் வந்து நீங்கள் நடித்து இவ்வளோ நாள் ஒத்துக்கிட்டு கதை கேட்டு ஒத்துக்கிறதுனால தான் இவ்வளோ வந்துடுச்சு. இது ஏன் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து உதயநிதி பண்ணுறான்னு தெரியல. உதயநிதி மேலே பெரிய கரப்டடான விஷயங்கள் வந்து இதனால் அவர் கால் ஷீட் கொடுக்கல, அடுத்து அமைச்சரானது, அடுத்தடுத்து வேலைகளில் பிஸியானதுனால அவர் கொடுத்தா நான் முடிச்சிருவேன், வந்து பட்ஜெட் போட்டு நானும் படம் எடுத்துருவேன். ஆமாம், ப்ரொடியூசர் அது என்ன காரணம் வந்து உதயநிதி தரப்புல இருந்தாவது சொல்லணும், சொல்லவே இல்லை. வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாமன்னன் தான் தன்னுடைய கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. சினிமா வாழ்க்கையிலுடைய கடைசி படம்னு கூட சொல்லலை அவர். வந்து அமைச்சராக இருக்கிறதுனால இந்த கடைசி படம்னு, ஒருவேளை இந்த 3 வருஷத்துக்கு பிறகு மாரி செல்வராஜன் படுவான்னு சொல்லி அப்போ மறுபடியும் வரத்தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஏஞ்சல் படத்துக்கு அவர் கொடுத்துட்டு போகலாமே, இல்லைனா உட்காந்து பேசி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த 8 நாள் நான் இல்லாத போர்ஷன் என்னவோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, வேறு மாதிரி கதையை மாற்றிக்கங்க, அதுக்கான தொகை என்னவோ செலவோ அதை நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு பெரிய காசே கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த இடியாப்பு சிக்கல் என்னென்னு தெரியல. வந்து இதனால் வந்து மாமன்னன் ரிலீஸுக்கு எந்த வித பாதிப்பும் வரவே வராது. அதை தூசு மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க வந்து. சார், அதே மாதிரி இப்போது சமீபத்தில் நடந்த மாமன்னனுடைய ஆடியோ லான்ச்சில் மாரி செல்வராஜ் அவர்கள் பேசிய வார்த்தைகள் வந்து இப்போது பெரியும் சர்ச்சையாக இருக்குது. என்னென்னா அவர் தேவர் மகனை பற்றி அதில் பேசியிருந்தார். ஸோ அதில் தேவர் மகனில் வந்து இந்த இசைக்கு கேரக்டர் தான் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. ஸோ அதுதான் மாமன்னனாக உருவாகியிருக்கு. ஸோ அதை பற்றி பேசிவிட்டு இன்னும் சில வார்த்தைகளை அதை போற்றி பாரடி கண்ணே, அந்த தேவர் காலடி மண்ணே, ஸோ இந்த மாதிரி பாடலாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுவும் கமலஹாசன் அவர்களை வந்து கீழே அமர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது. ஸோ என்ன சார் நடந்துச்சு? இல்லை, உண்மையிலே வந்து தேவர் மகனை 1992 தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் அது. அந்த படத்தை நான் வந்து கிட்டத்தட்ட 20 முறை பார்த்துருக்குறேன். இவர் மாரி செல்வராஜ் எத்தனை முறை பார்த்துருக்காருன்னு தெரியல. அது திரும்பவும் வந்து இன்னொரு முறையும் பார்க்கலாம், வந்து அது ஒன்றும் இதுவும் கிடையாது. அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான படமோ கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மக்களை அந்த கேரக்டரை வந்து அங்கே எங்கேயுமே இன்ஸ்டல்ட் பண்ணவே இல்லை. வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள் நடக்கிற பங்காளிகள் சண்டை தான் கதை. வந்து அந்த படத்தில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஹீரோ ஃபங்க்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வளர்ந்து கிராமத்துக்கு வரான். அவன் தன் காதலியோடு வரான். அவனுக்கு என்ன ஆசைனா ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அங்கே வச்சு அவன் வந்து அங்கே வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் அப்பா கிட்ட விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கி வரும்போது ஒரு துள்ளலாக ஆட்டத்தோட அந்த மேலதால சத்தத்தோடு வரான். வந்த பிறகு இந்த சூழ்நிலையே, அந்த கிராம சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்குது. அவங்க அப்பா பெரிய தேவர்னு அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய நாட்டாமையாக இருக்கார். அவரை நம்பி அவ்வளோ குடும்பங்கள் இருக்குது. அவர் வந்து ஒரு கட்டத்தில் இறந்து போகிறாரு. அந்த பங்காளிகள் சண்டையில் அவமானப்படுத்தப்படுகிறார். பெரிய தேவர் இடத்துக்கு இந்த ஹைடெக்கான மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வளர்ந்தவன் வந்து அந்த லுக்கில் மாறுறான். அவன் வந்து அந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆயிடுறான். அங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் பண்ணுறான். கடைசியில் வந்து ஒரு கொலைப்பழிக்கு ஆளாகி அதே ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தக்கரையோட தளர்ந்த நடையோடு ஒருத்தன் போகிறான். இதுதான் வந்து ஒரு இது ஒரு சமூகத்துக்குள்ளே நடக்கிற அந்த வசனமே இருக்கும். கடைசியில் வந்து நாசர் தலையை வெட்டிட்டு
கமல் பேசுகிற வசனம் என்னென்னா, இந்த சமூகத்துக்குள்ளேயே வந்து படிக்காதவங்களாம் இருக்கிறீங்களா, போய் பிள்ளை குட்டியை படிக்க வைங்க, ஏன்டா அறுவாலை தூக்கி திருகிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற விஷயந்தான். இப்போ திரும்பவும் எஸ்கி கேரக்டர் வரும்பொழுது, வடிவேல் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மாதிரி காட்டியிருந்தால் கூட, அந்த பெரிய தவறு வீட்லேயே தான் இருக்கார், அவர் கூட்டியே இருக்கார், எல்லா வேலையும் செய்கிறாரு, அவன் வீட்டுக்குள்ளேயே ஒன்று மண்ணாக இருக்கார். அந்த கோவில் கதவை திறக்கும் போது தான் அவர் கையை வெட்டிடுறாங்க. இல்லை, எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. நீங்கள் பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மிகச்சிறந்த திரைக்கதைக்கான திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து தேவர் மகனம் உள்ளே இருக்குது. 5 நேஷனல் அவார்டு வாங்கின படம் அது. அதையே வந்து எனக்கு தெரிஞ்ச மாமன்னன் படத்துக்கு வந்து ஒரு அந்த விளம்பரத்துக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறாரா மாரி செல்வராஜ் அப்படின்னு தோணுது. வந்து இவ்வளோ காலம் இல்லாத ஒரு விஷயம். கண்டிப்பாக கமலஹாசனை வச்சுட்டே பேசும்போது அது எந்த அளவுக்கு ஒரு ஆமாம். நான் கூட வந்து இப்போ சமீபத்தில் இவரை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் மீட் பண்ணேன், 2 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணும்பொழுது அவர்கிட்ட தான் கேட்டேன் நான், நீங்கள் வந்து விக்ரம் படத்துடைய சக்ஸஸ் மீட் வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப்பில் வந்து நடத்துனீங்க, அதில் உதயநிதி வந்து எனக்கு வந்து 86 கோடி ரூபா ஷேர் கிடச்சிது, தேட்டருக்கு லாபம் தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது திரும்ப நீங்கள் வந்து அந்த மைக்கை வாங்கி பேசும்போது, என் சினிமா வாழ்க்கையில் இவ்வளோ ஷேர் கிடச்சுன்னு இவ்வளோ ஓப்பனாக யாருமே சொன்னது கிடையாது, அது எங்கே பெரும் அதாவது அதிரிபுதிரியாக ஓடின படத்தை கூட பார்த்திங்கன்னா எங்கெங்கே ஏதோ சுமாராக போச்சுங்க, இவ்வளோ தாங்க வந்ததுன்னு சொன்ன காலகட்டத்தில் இப்படி ஒரு சொல்லியிருக்காருன்ட்டு புகழ்ந்து பேசினவர் மாமன்னன் ஆடியோ லான்ச்சுக்கு உங்களை வச்சு தான் வந்து கமல் வந்திருந்தார். அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறது நியாயமான விஷயமா அப்படின்னா, அவர் வந்து வேறு அந்த கடிதம் மெட்ருக்கெலாம் போயிட்டார் உதயநிதி வந்து, சார் இது மாதிரி வந்து மாரி செல்வராஜ் வந்து அப்போ படிக்கிற காலத்தில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார், அந்த கடிதம் இப்போ எடுத்து அதை வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, அதை இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் கூட தான் வந்து 2010 வந்து நடிக்க வருவீங்களாம் கேட்டாங்க, நடிக்க வரவே மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நடிக்க வந்து நடிக்கினா வந்துட்டேன். 2013-14 அரசியலுக்கு வருவியான்னு கேட்டாங்க, அதெல்லாம் அரசியல் பக்கமே வரமாட்டேன், நீங்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராகிட்டேன், நான் காலம் என்ன வேணாலும் மாற்றிக்கிட்டு இருக்கேன் சார்னு அது அது பதிலுக்கு வந்து ஒரு பதில் சொல்லிட்டார் கேள்விக்கு. இதை முடிஞ்சு போச்சு. ஆனாலும் என்னென்னா, திரும்ப இந்த பிரச்சனையை மாரி செல்வராஜ் கமலை வச்சுட்டு இது பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தின் மீதான அட்டென்ஷன் உருவாகணும், இந்த படத்தை பற்றி பேசணும், மீடியாக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதை உருவாக்கணும் பேசிகிட்டு கூட. ஆமாம், அதை உருவாக்கணும்னு திட்டமிட்டு பண்ணது மாதிரி எனக்கு தெரியுது வந்து. சரி, உங்களுக்கு புரிதலுக்காக கேட்குறேன் சார், இப்போது அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தேவார் மகன் அந்த மாதிரி படங்களும் சரி, கே எஸ் ரவிக்குமார் போன்ற டைரக்டர்கள் வந்து கொங்கு பகுதியிலேருந்து படம் எடுத்தாலும் சரி, ஸோ அங்கே நடக்கிற மாதிரி இந்த பங்காளிகள் சண்டைகள் தான் காட்டுவாங்க. ஸோ அப்புறம் வந்து சின்ன கவுண்டர்னு ஜாதி பேரையே வெளியே வைப்பாங்க, இப்போ தேவர் மகன் பேரே வைப்பாங்க, அவங்களுக்குள்ளே நடக்கிற கிளாஷ் தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து மாரி செல்வராஜ் அப்புறம் ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் வந்து ஸோ அவங்க சமூகத்தில் நடக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் காட்டும் போதுமே ஒரு சாதியினரை வந்து வில்லனாகவும் இன்னொரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த வந்து இவங்க வந்து டிப்ரெஸ்ட் பீப்புளாகவும், ஸோ அவங்க தான் வந்து நம்மளை அது உண்மையிலே நடக்குது, சொசைட்டியில் நடக்குது. ஆனால் ஒரு திரைப்படம் மூலயமா அதை காட்டும் போது அவங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே வந்து விரும்பியாக இருக்கும். ஸோ ரெண்டு தரப்பினருக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஏன் சார் இப்போ வந்து இல்லை, அது உண்மையான ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் சொன்னது வந்து பரியரம்பெருமாள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார், அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சேர்ந்து ஆதிக்க சக்தியை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபினிஷிங்கில் முடிச்சிருப்பார். அதுக்கு ஒரு தரப்பில் வந்து ஒரு வித்தியாசமான அரசியல் சிந்தனையாக இருக்குதுன்னு பாராட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து எதிர்ப்பாக இருந்தது, இவ்வளோ காலம் நாங்கள் அடிமையாக இருந்துட்டு திரும்ப அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதிலே பார்த்திங்கன்னா அந்த தாமிரபரணி படுகொலை வந்து ஒரு போகிறப்போக்கில் தான் காமிச்சிருப்பார். இந்த கர்ணன் வந்து கொடியன்குளம் பிரச்சனையை வந்து போகிறப்போக்கில் பேசியிருப்பார். அதனால் வந்து ரஞ்சித்தை விட மாரி செல்வராஜ் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை சினிமாவுக்கான மொழியில் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அதில் வித்தியாசமானவர் தான். ஆனால் தொடர்ச்சியாக வந்து இது மாதிரியான நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் அப்படின்னு படம் எடுக்கிறது வந்து ஆரோக்கிய போக்கே கிடையாது. நீங்கள் அருமையாக சொன்னீங்க, சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஒரு நாட்டம படமாக இருக்கட்டும், கே எஸ் ரவிக்குமாருடைய படங்களாகட்டும், அவங்க சமூகத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பங்காளி சண்டை வெதுவான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் தான் சொல்லியிருந்தாங்க. வந்து இது வந்து இப்போது இந்த போக்கு வந்து ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரௌபதி அது என்ன மோகன்ஜி போட்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு வந்து, இது வந்து இது தொடரக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக சார், நிறைய தகவலை பிறந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Taste the daily.